நமஸ்காரம். வள்ளி நாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. நான் எனக்கு வந்தே மாதரம் பிள்ளை என்று கூட ஒரு பெயர் உண்டு. வேறு காலகட்டத்தைச் சேர்ந்த எங்களை இங்கே உங்கள் முன் நிறுத்தியிருப்பது இறைவனுடைய திருவிளையாட்டு. மாமாவும் நானும் வேறு காலகட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லும்போது, நாங்கள் 19-20 ஆம் நூற்றாண்டு, நீங்கள் 21-ஆம் நூற்றாண்டு என்று கருதிவிடாதீர்கள். நான் 400 வருஷம் கழித்து பிறந்திருக்க வேண்டியவன் என்று மாமா சொன்னார். ஆனால் நாங்கள் 25வது நூற்றாண்டு காலகட்டத்திலிருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். பராசக்தியின் கிருபையால் நீங்களும் உங்களை உயர்த்தி கொண்டு எங்களை அந்த காலகட்டத்தில் சந்திப்பீர்கள் என்று நம்புகிறோம். என்னை விட மாமா 10 வயது இளையவர். நான் என்னவோ அவரை மாமா என்றுதான் அழைப்பேன். அவர் என்னை பிள்ளைவாள் என்று அழைத்தாலும் என்னை மருமகனே என்று வாய்குளிர அழைப்பார். நம்போல் நட்பு, நண்போல் நண்பர் யாரடா என்று என்னை அடா போட்டு கூட பேசுவார். மாமா என்ன வேண்டுமானாலும் செய்வார். அவர் என்ன செய்தாலும் அது பொருத்தமாகவும் இருக்கும், எனக்கு இனிமையாகவும் இருக்கும். அவருடைய தந்தை சின்னச்சாமி ஐயரும் என்னுடைய தந்தை உலகநாத பிள்ளை அவர்களும் உற்ற நண்பர்கள். இருவருமே எட்டயபுரம் சமஸ்தானத்தில் பணிபுரிந்தவர்கள். எங்கள் ஊர் ஒட்டப்படாரம் என்பது உங்களுக்கு தெரியும். வாவூசி என்னும் பொழுது வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் என்று வருகிறது. அது ஆங்கிலத்திலே நீங்கள் எழுதும் போது விஓசி என்று போடுகிறீர்கள். உலகநாதன் என்பதை ஓ என்று போட்டீர்களோ, இல்லை ஒட்டப்படாரம் என்பதை நீங்கள் சேர்த்தீர்களோ என்று தெரியாது. எங்கள் ஊர் வீரத்துக்கு பெயர் போனது. வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்திலே ஒட்டப்படாரம் மிக செழிப்புற்று விளங்கியது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்காது. அருகில் உள்ள புதியம்புத்தூரில் உள்ள கொய்யா தோப்பு உலக பிரசித்தி பெற்றது என்பதும் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்காது. சின்னச்சாமி ஐயர் என்னுடைய தந்தையாரிடம் தன்னுடைய மகனை பற்றி மிகவும் சிலாகித்து பேசியிருப்பதை என் தந்தையார் என்னிடம் சொல்லுவார். அவன் ஆசுகவி, அவருடைய பிள்ளை ஆசுகவியாம், நினைத்த மாத்திரத்திலே பாக்கள் இயற்ற வல்லவனாம் என்று என்னுடைய தந்தையார் சொல்லுவார். பிற்பாடு நான் பாரதியாரை சந்தித்த பிறகு, அவர் தந்தையை பற்றியும் தெரிந்து கொண்ட பிறகு, தன்னுடைய மகனை பற்றி இப்படி பாராட்டக்கூடியவரா சின்னச்சாமி என்று எனக்கு ஒரு ஐயப்பாடே தோன்றியது. மகன் தமிழ் படித்தான் என்ற காரணத்தாலே அவன் மீது வெகுண்டெழுந்தவர். அந்த மகன் ரகசியமாக கோவில் வாகனங்களுக்கு அடியிலே தமிழ் படிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த தந்தை என்னுடைய தந்தையாரிடம் தன்னுடைய மகனை பற்றி புகழ்ந்து பேசியது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. நான் முதன் முதலில் 1906 ஆம் ஆண்டில் சென்னைக்கு வந்தபொழுதுதான் மாமாவை சந்தித்தேன். இந்தியா பத்திரிகை பத்திராதிபர் திருமலாச்சாரியார் வீட்டிலே அவரை காண சென்றேன். அவர்தான் திருமலாச்சாரியார் என்று அவர் எனக்கு அறிமுகம் செய்து கொண்டார். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். நான் ஒட்டப்படாரம் தூத்துக்குடியிலிருந்து வருகிறேன் என்று. அப்போ உள்ளே அறையிலிருந்து, பாரதி உங்க ஊர்காரையெல்லாம் வந்திருக்கார், வா என்று அழைத்தார் திருமலாச்சாரியார். பார்த்தால் சிப்பாய் போல ஒருவர் நடந்து வந்தார். எங்கள் ஊருக்கே பிரத்யேகமான முண்டாசு கட்டும் முறுக்கு மீசையுடனும் மாமா வந்தார். பார்த்த மாத்திரத்திலேயே நான் என் மனத்தை பறிகொடுத்தேன். ஓ, நீங்கள் யார் என்று கேட்டார். என் தந்தையார் பேரை சொல்லும், பிள்ளைவாள். எங்களுடைய தந்தையாரும் அவளுடைய தந்தையாரும் ரொம்ப சிநேகம் தெரியுமோன்னோ என்று எங்கள் ஜில்லாவுக்கே உரிய பாஷையிலே அவர் பேசினார். கொஞ்ச நேரம் திருமலாச்சாரியார் முன்பு அமர்ந்து பேசினோம். வாரும், கடற்கரைக்கு செல்வோம் என்று என்னை அங்கே அழைத்து கொண்டு சென்றார். இந்த நாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்தீரா என்று அவர் சொல்ல வருவதற்கு முன்னால் என் மனத்தில் ஒன்று நேர்ந்தது. அதுதான், அந்த உறவுதான் கடைசி வரை நீடித்தது. இவர் எனக்கு மாமன், நான் இவருக்கு மருமகன் என்கின்ற உணர்வு எனக்கு அவரை பார்த்த 10 நிமிடங்களில் தோன்றியது. 10 நிமிடங்களில் தோன்றியது. 10 வயது பெரியவன் நான், எனக்கு இவர் மாமன், இவருக்கு நான் மருமகன் என்கின்ற உணர்வு எனக்கு தோன்றியது. கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டு பேசும் பொழுது என்னுடைய நினைப்புக்கு இன்னொரு ஏற்றம் கிடைத்தது. இதை அவரே சொன்னார். அவருடைய மருமகனே, நீ கம்பனடா, நான் சோழனடா என்றார்.
நீ கம்பனடா, நான் சோழனடா என்றார். நான் என்னுடைய பொறுப்பை சல்லிசாக அங்கே உணர்ந்து கொண்டேன். அவர் கடற்கரையில் என்னை உட்கார்த்தி வைத்து பேசிய பொழுது, அதுவரை மின்மினியாய் கண் சிமிட்டி கொண்டிருந்த என்னுடைய தேசாபிமானம் ஒரு அகண்ட விளக்காக கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதை நான் உணர்ச்சி வசப்பட்டு அவரிடம் சொன்னேன், மாமா, மின்மினி பூச்சியாக இருந்த என்னுடைய தேசாபிமானம் உங்களுடைய பேச்சை கேட்க கேட்க ஒரு அகண்ட ஜோதியாக எரிகிறது என்று நான் அந்த சொன்ன கணத்தில் கடற்கரையில் உள்ள விளக்குகள் எல்லாம் எரிய துவங்கின. மாமா ஆவேசப்பட்டு போய்விட்டார். வாழி சக்தி, வாழி பராசக்தி, கேட்டாயா, இந்த நாட்டுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று எழுந்தார், கூத்தாடினார். எங்க மாமாவுக்கு ஆடாமல் பாட வராது, அசையாமல் பேச வராது. அவர் பேச வேண்டும் என்றால், பாட வேண்டும் என்றால் இரண்டடி நான்கடி எல்லாம் போதாது, அண்டமே மேடையாகி கூத்தாடக்கூடிய சிவபெருமான் மாதிரி என்னுடைய மாமா பாடுவார். மாமாவின் பாட்டை பலரும் பாடுவதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நான் அவர்கள் போடுகின்ற ராகத்தில் தான் எனக்கு ஆட்சேபனை இருக்கிறது. நான் அவர்களை குறை கூறவில்லை, நீங்களும் என்னை குறை கூற முடியாது. ஒரு முறை மாமா பாடி நேரில் நீங்கள் கேட்டிருந்தீர்களானால் உங்களால் வேறு யாரும் அதை பாடி தாங்க முடியாது. சாதாரணமாக உட்கார்ந்திருப்பார். வீர சுதந்திரம் பொழுதே அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே நின்று கவனித்து கேட்பது போல எனக்கு தோன்றும். அப்படி மாமாவுடன் பழகினேன். தினம் சந்திப்பு. விபின் சந்திர பாலரனுடைய தீவிரமான செயல்களை பற்றியெல்லாம் அவர் பேசியிருந்தார். மாப்பிள்ளை, நமக்கு இனி யாரடா ஈடு என்று நடுநடுவிலே என்னை கொஞ்சி குலாவுவார். பிறகு பிரான்ஸ் நாட்டு சரித்திரம், இத்தாலி நாட்டு சரித்திரம் எல்லாம் எனக்கு புகட்டினார். நடுநடுவே எனக்கு ஐயங்கள் வந்தால் அதை கேட்டால் அதை விளக்கி சொல்வார். அப்பொழுது மாஜினியுடைய தேச விசுவாச பிரமாண செய்யுள் ஆங்கிலத்திலே எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், கேட்டேன், மாமா இதை நீங்கள் தமிழ்படுத்தி தந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் கேட்டேன். அதே இடத்தில் அந்த கணத்தில் அதை தமிழிலே எனக்கு கவிதையாக்கி தந்தார். பேரரு கடவுள் திருவடி யானை. இப்படி ஒரு மகானை தரிசிக்க நான் என்ன தவம் செய்தேன் என்று எண்ணி எண்ணி நிகழ்ந்திருக்கிறேன். எத்தனையோ காலம் நாங்கள் இருவரும் தினம் ஒரு திட்டம் தீட்டுவோம், மறுநாள் அதை மாற்றுவோம், அதற்கு மறுநாள் அதை செம்மைப்படுத்துவோம். நான் பிறகு சூரத் காங்கிரஸில் சென்றபொழுது 1907 ராஜ்பிகாரி கோஷ் அவரை காங்கிரசுக்கு தலைமை தாங்க வைக்க வேண்டும் என்ற பொழுது நாங்கள் லாலா லஜ்பத் ராயை முன்னிறுத்தினோம். அதற்கு பல காரணங்கள் உண்டு. மாமா எனக்கு தந்தி கொடுத்தார். நான் சென்னை வந்தேன், திட்டங்கள் தீட்டினோம். அரவிந்தருக்கும் திலகருக்கும் நீண்ட கடிதங்களை தந்தியாக நான் அனுப்பினேன். அவர்கள் பதில் போட்டார்கள், உங்களால் உங்கள் தென்னகத்திலிருந்து கணிசமான ஆட்களை கொண்டு வர முடியும் என்றால் நாம் லாலா லஜ்பத் ராயை தலைவராக்க முயற்சி செய்வோம் என்று இருவருமே எனக்கு விடை எழுதி அவர்களுடைய பத்திரிகைகளில் இது பற்றி எழுத தொடங்கினார். அமளி தமளி ஆகிவிட்டது. அப்பொழுது மாமா சொன்னார், மருமகனே, குறைந்தது 100 பேரையாவது நாம் இங்கிருந்து கொண்டு போக வேண்டும். அவர்களில் பலருக்கும் ரயில் செலவு செய்வதற்கு கையில் காசு இருக்காது. 50 பேருக்கான செலவு மண்டையம் ஸ்ரீனிவாசாச்சாரியார் செய்ய வேண்டும். மற்றவர்கள் செலவை நீ ஏற்க வேண்டும் எனக்கு கட்டளையிட்டார் மாமா. அப்படியே என்று 108 பேரை கூட்டிக் கொண்டு போனோம். ஒரு ரயிலில் அல்ல, ஒரு ஸ்பெஷல் ரிசர்வ் என்று சொல்லி ஒரு ஸ்பெஷல் ரயிலையே விட்டு இங்கிருந்து நாங்கள் சூரத் காங்கிரசுக்கு சென்றோம். அங்கு நடந்த அமளி துமளிகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்பொழுது திலகர் ஆவேசமாக மேடைக்கு ஏறியதும், அவரை இறக்க சொன்னதும், அவர் மீது குண்டர்கள், மிதவாதிகள் அங்கே வைத்திருந்த குண்டர்கள், இதை எங்கு போய் சொல்வேன்னா, மிதவாதிகள் என்று தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டவர்கள் கூட்டத்தில் ஆங்காங்கே குண்டர்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நாற்காலியை தூக்கி திலகர் மீது எரியும் பொழுது, நான் உங்களுக்கு இந்த வரலாற்று உண்மையை சொல்லுகிறேன், கபர்தேயும் எங்க மாமா சுப்பிரமணிய பாரதியும் தான் முதலில் போய் திலகர் மீது அந்த அடி விழாமல் காப்பாற்றியவர்கள். அதற்கு பிறகு இந்த குண்டர்கள் நுழைந்த பிறகு எங்களுடைய பாண்டி நாட்டு மறவர்கள் நாங்கள் அழைத்து சென்றிருந்த 108 பேரும் தாவு தாவென்று தாவி அங்கே அமளி துமளியாகி, பிறகு நாங்கள் வெளியே வந்து பாசறைகள் அமைத்து அங்கே இந்த கூட்டங்களை நடத்தினோம்.
முழு குழுவாக அந்த அங்கு வந்திருந்த பிரதிநிதிகளை உட்கார வைத்து மாமா பல பாஷைகளில் பேசி தள்ளினார். அது எனக்கு வியப்பாக இருந்தது. நான் பிறகு கேட்டேன், மாமா உங்களுக்கு இத்தனை பாஷைகள் தெரியுமா? கொஞ்சம் தெரியுமாடா. அப்போ அவர் வார்த்தை ஒன்று சொன்னார், தமிழ் நன்றாக கற்றால் எந்த பாஷையும் சுலபமாக வருமடா. சென்னைக்கு திரும்பி கடற்கரையில் பிரசங்கம் செய்தோம். நான் தூத்துக்குடி செல்லும் பொழுது ரயில் வரை வந்து என்னை வழி அனுப்பினார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்று ஆரம்பித்தோம். இவனை வெள்ளையனை ஓட்டுவதற்கு மிகச்சிறந்த வழி வியாபாரத்தால் என்று கருதி இதை செய்தோம். பெருத்த முயற்சி, பலத்த முயற்சி, எத்தனையோ தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி இதை செய்தோம். இதில் என்னோடு தோளோடு தோல் நின்றவன் சுப்பிரமணிய சிவா. பாரதியின் பாடல்களை பாரதியை தவிர இன்னொருத்தர் பாடி கேட்க வேண்டும் என்றால் அது சிவா பாட வேண்டும், கேட்க வேண்டும். பாரதியினுடைய ஆவியே அவன் உள்ளே புகுந்த மாதிரி இது. பாரதி பாடும் பொழுது பாரத மாதாவின் ஆவியே அவர் உள்ளே புகுந்த மாதிரி இருக்கும். சிவா பாடும்போது பாரதியாருடைய ஆவியே சிவாவின் உடம்பில் புகுந்தது போல் இருக்கும். அப்படி பாடல்களை கேட்டோம் நாங்கள். ராஜத்வேஷ வழக்கு வந்தது, எங்களை கைது செய்தார்கள். பாளையங்கோட்டையிலே அந்த விசாரணை நடக்கும் பொழுது மாமா வந்து என்னை பார்த்தார். மாமா வந்து பார்த்த 10 நாட்கள் அவர் அங்கே தங்கியிருந்தார். அவரை சாட்சிக்கு அழைப்பதாக இருந்தது, கடைசியில் அழைக்கவில்லை. ஆனால் சிறையில் என்னை வந்து அவர் பார்த்தார். எங்களுக்கும் விஞ்சுதுரைக்கும் நடந்த சம்பாஷணையை அவர் பாடல்களாக ஆக்கியிருந்தார். அது என் மனைவி மூலமாக எனக்கு சிறைக்கு வந்து சேர்ந்தது. அந்த சிறைவாசத்தில் ஒரு வசந்த காலம் பூத்தது போல் அந்த பாடல்கள் சம்பாஷணை அருகில் பக்கத்திலே இருந்து கேட்டிருந்தால் கூட இப்படி பதிவு செய்திருக்க முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. நாட்டில் எங்கும் சுதந்திர வாஞ்சை, சுதந்திர வாஞ்சையை தான், நாட்டில் எங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய் கனல் மூட்டினாய் வாட்டி உன்னை மடக்கி சிறை கொள்ளே மாட்டுவேன் வலி காட்டுவேன் என்று அவர் சொல்வதாகவும், நான் அதுக்கு வந்தே மாத்தரும் என்று உயிர்ப்போம் வரை வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம் எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் இனமோ அவமானமோ அடிமை பேடிகள் தம்மை மனிதர்கள் ஆக்கினாய் புன்மை போக்கினாய் மிடிமை போதும் இவரை மீட்டினாய் ஆசை ஊட்டினாய் நாங்கள் 30 கோடி ஜனங்களும் நாய்களோ பன்றி சேய்களோ நீங்கள் மட்டும் மனிதர்களோ இது நீதமோ பிடிவாதமோ இது நீதமோ பிடிவாதமோ நெடும் பாட்டு. எத்தனை முறை அதை பாடினால் மகிழ்ந்திருப்பேனோ தெரியாது. சிறையிலே பாடக்கூடாது என்பது விதி. எந்த விதியை எங்கள் மாமா என்றைக்கு பின்பற்றி இருக்கிறார்? அங்கு வந்து உடைத்து அவர் ஏதோ ஒரு ஷரத்தை சொல்லி அந்த காவலாளி வாயை அடைத்து விட்டார். சத்தம் போட்டு பாடக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது என்றுதான் உத்தரவாக இருக்கிறது. கவிதை சொல்லலாம், கவிதை சொல்லக்கூடாது என்று எங்கே எழுதியிருக்கிறது காட்டு என்று காவலாளியிடம் சண்டை போட்டு கவிதையை பாடாமல் இருக்க முடியுமா? எதையும் பாடாமல் இருக்க தெரியாது என் மாமாவுக்கு. பாடினால் ஆடாமல் இருக்கவும் தெரியாது. அவர் எதை பற்றி பாடுகிறாரோ அதுவாகவே ஆகியவர் பாடினார். என்னுடைய பிள்ளை உலகநாதனுக்கு 5 வயது இருந்த பொழுது அவன் என்னை போலவே பேசி காட்டுவான். அப்பொழுது நான் சிறையில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு மாமா வந்து அந்த பேச்சை கேட்டு ஒரே கூத்து, குட்டி சிதம்பரம் பிள்ளை இடையை தப்பாமல் பிறந்திருக்கா சொல்லி அத்தனை தூரம் அவனை கொண்டாடி அவனை பாராட்டி பென்சிலால் ஒரு கவிதை எழுதி வைத்திருந்தார். அந்த பிள்ளை 22 வயதில் இறந்தான். அவனோடு அந்த பாடலும் காணாமல் போய்விட்டது. எத்தனையோ சொல்லலாம். புதுவையில் நான் அவரை வந்து சந்தித்தது, பிறகு சென்னையில் அவர் வந்து என்னை சந்தித்தது, அந்த சாமியாருடன் அவர் இருந்தது, அதற்கு பிறகு பெரம்பூரில் நான் எல்லாம் எழுந்து கடை வைத்தது, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வெள்ளைக்காரனுக்கே அதை மறுபடி விற்றது, சுக்கல் சுக்கலாய் அதை உடைத்து வங்காள விரிகுடா கடலில் மிதக்க விடுவதுதான், மானம் பெரிதடா மானம் பெரிது என்று சொன்ன அந்த வார்த்தை மட்டும்தான் என்னை வாழ வைத்தது. இன்றைக்கும் நான் அதைத்தான் என் காதுகளில் கேட்டுக்கும், மானம் பெரிது மானம் பெரிது என்று அவன் சொன்ன மாமா சொன்ன வார்த்தை தான் எத்தனையோ ரணப்பட்ட என்னுடைய பொண்ணுக்கு ஒரு தென்றல் போல ஆறுதலாக இருந்தது. அரிசிக்கடை வைத்து மண்ணெண்ணெய் விற்றேன், தமிழ் எழுதினேன், மடிந்தேன், இப்பொழுது மறுபடி உங்கள் முன்பு நிற்கிறேன். மாமாவுக்கு மரணம் இல்லை என்கின்ற காரணத்தால் மாமாவோடு இருந்த எங்களுக்கும் மரணம் சம்பவிக்காது என்று நினைக்கிறேன்.